மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலை தாமதமாகிறதுனால அமைச்சரவை மாற்றமும் தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி உள்ளது. மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தமிழ்நாடு அரசு தரப்பு காத்திருக்கிறதாகவும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளதா கூறப்படுது. செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இன்று அல்லது அடுத்த வாரம் வழக்கில் முக்கியமான உத்தரவுகள் வரும் வாய்ப்புகள் உள்ளது. செந்தில் பாலாஜிக்கு உறுதியாக ஜாமீன் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. உச்சநீதிமன்றத்தில் ஒவ்வொரு பெஞ்சும் ஒவ்வொரு மாதிரி முடிவுகள் எடுக்கிறாங்க. இந்த முறை அமலாக்கத்துறையை கடுமையான கேள்விகளை எழுப்பியுள்ளனர். எத்தனை நாள் தான் உள்ள வச்சிருப்பீங்க அப்படின்னுட்டு அமலாக்கத்துறையை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. செந்தில் பாலாஜி இதனால எப்போது வெளியே வருவார் அப்படின்னு தெரியல. கீழ்கோர்ட்டில் சாட்சிகள் விசாரணை நடக்க தொடங்கிவிட்டது. ஏற்கனவே வாக்குமூலம் வாங்கப்பட்டு விட்டது. இனி இதில் வரும் சாட்சியங்களை எப்படி மாற்ற முடியும்? இனி அவரை உள்ளே வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இதனால செந்தில் பாலாஜி எப்போது வெளியே வருவார் அப்படின்னு தெரியல. தீர்ப்பு எந்த பக்கமும் வரலாம். இப்படிப்பட்ட நிலையில தான் மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி விடுதலை தாமதமாகிறதுனால அமைச்சரவை மாற்றமும் தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தமிழ்நாடு அரசு தரப்பும் காத்திருக்கிறதாகவும் தகவல்கள் சொல்லுது. அவர் வந்ததும் அவரையும் சேர்த்து கொண்டு அமைச்சரவையை மாற்றலாம். இப்போது மாற்றினால் பின்னர் மீண்டும் மாற்ற வேண்டியிருக்கும். அவர் சில நாட்களில் வந்து விடுவார். அதுவரை காத்திருக்கலாம் அப்படின்னுட்டு ஸ்டாலின் நினைக்கிறதா கூறப்படுது. செந்தில் பாலாஜி விரைவில் வரலாம். அதற்கு ஏத்தபடி அமைச்சரவை மாற்றங்களை தாமதமாக செய்யறாங்களாம். செந்தில் பாலாஜி நம்பிக்கைக்குரிய நபர். அதனால அவருக்கான வாய்ப்பை ஸ்டாலின் மறுக்க மாட்டாரு. ஆனா ஸ்டாலின் அவருக்காக காத்திருக்கிறாரா அல்லது வேறு காரணங்கள் இருக்குமோ அப்படிங்கறதும் தெரியல. சீனியர்கள் சிலர் வேலை பார்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்கு. இதையெல்லாம் ஆய்வு செய்யறதுனால கூட தாமதமாகலாம். இப்படிப்பட்ட நிலையில தான் மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்வர் ஸ்டாலினுக்கு முக்கியமான மெசேஜ் ஒன்றை அனுப்பியுள்ளதா கூறப்படுது. அதன்படி, நான் வரும் வரை காத்திருக்க வேண்டாம், அமைச்சரவை பணிகளை செய்யுங்க, என்னால் எந்த விதமான பணிகளும் தடைபட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். இதனால விரைவிலேயே அமைச்சரவை மாற்றம் இருக்கலாம்னு கூறப்படுது. இந்த நிலையில தான் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நாளை அதாவது செப்டம்பர் 20 துணை முதல்வர் பதவி வழங்கப்படலாம்னு கூறப்படுது. கட்சி அமைச்சர்கள், எம்பிக்கள் மற்றும் மூத்த தலைவர்கள் நாளை சென்னையில் இருக்க வேண்டும் அப்படின்னுட்டு ஸ்டாலின் ஒரு அவசர மெசேஜையும் அனுப்பியுள்ளதா கூறப்படுது. ஆனா நாளை அமைச்சரவை மாற்றம் இருக்குமா அப்படிங்கறது சந்தேகம்தான்.